வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விட்டா சேனல் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து கிளாஸ் பார்க்க முடியல ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ அதனால கிளாஸ் பார்க்க முடியல ஓகே நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு அதாவது ஒரு கண்டிஷன் மட்டும் அட் அ டயத்தில் யூஸ் பண்ணுறது கிரேட்டர் தண்ணா லெஸ் தானா அந்த ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ் உள்ள வரையும் பார்த்தோம் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் அல்லது ஒரே ஒரே லைனில் வந்து ரெண்டு கண்டிஷன் வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிறத வந்து இந்த கிளாஸ்ல பாக்கலாம்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருந்தேன் ஓகே ஃபர்ஸ்ட் இது ரெண்டு கண்டிஷன் எப்படிங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தான் இதுக்கு டென் கிரேட்டர் தென் நைன் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கா ட்ரூ ஓகேவா ஓகே டென் சேம் டென் கிரேட்டர் தென் நைன் அதே சேம் லைன்லேயே வந்து டுவெண்ட்டி லெஸ் தென் ஃபிஃப்டீன் அப்படின்னு நான் கொடுக்கணும் சேம் லைன்ல சிங்கிள் லைன்லே ஸோ அந்த இப்போ தட்டினாலே உங்களுக்கு எரர் வருது ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ரெட் கலர் ஒரு இது வந்து காமிச்சிச்சு ஸோ அந்த சிங்கிள் லைனில் வந்து நம்ம வந்து எப்படி ரெண்டு ஆப்ரேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணி அதோடைய அவுட்புட்டை வந்து போலியன் வேலியூ அவுட் புட்டை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்குறதான் இன்னைக்கு கிளாஸுடைய லாஜிக்கல் கான்செப்ட் ஓகே அதனுடைய ஃபஸ்ட்டு வந்து வந்து எப்படி பயன்படுத்துறது இதுக்கு உள்ள ஆப்ரேட்டர் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஓகேவா அதுக்கு ஒரு சின்ன ஒரு இமேஜ் ஒண்ணு இருக்கு பாருங்க இதுல வந்து மூணு ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணுன்னு ஒரு ஆப்ரேட்டர் அப்புறம் ஆறுன்னு ஒரு ஆப்ரேட்டர் தென் நாட்டுன்னு ஒரு ஆப்ரேட்டர் இது எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா எக்ஸுங்கிறது அது ஒரு கண்டிஷன் அது அதாவது இப்போ உதாரணத்துக்கு டென் கிரேட்டர் தன் நைனுங்கிறது அது ஒரு எக்ஸுங்கிற மாதிரி அண்டுங்கிறது தான் அதில் உள்ள ஆப்ரேட்டர் அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன் ஓகேவா தென் ஒய்ங்கிறது இன்னொரு கண்டிஷன் எக்ஸுங்கிறது ஒரு கண்டிஷனாக வச்சுங்க ஒய்ங்கிறது ஒரு கண்டிஷனாக வச்சுங்க இப்படி நம்ம இப்படி தான் அந்த சின்டெக்ஸ் கொடுக்கணும் ஓகேவா அப்படி கொடுத்தோம்னா இஸ் ட்ரூ அது இருந்தால் ட்ரூ எப்போ ட்ரூவாக இருக்கணும் ரெண்டுமே எக்ஸும் ஒய்யும் நம்ம கொடுத்த கண்டிஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த அண்டுங்கிற சிம்பிள் வந்து என்ன ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கும்னா ட்ரூங்கிற வேல்யூ கொடுக்கும் போலியன் வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணும் ட்ரூங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணோம் இப்போ ஆறுங்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டரோட வேல்யூ என்னென்னா எக்ஸுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது அல்ல ஒய்ங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது அதுக்கு இடையில நம்ம ஆறுங்கிற இதை யூஸ் பண்ணுறோம் பட் எப்போ ட்ரூனா எதில் ரெண்டில் அந்த ரெண்டு கண்டிஷனில் எதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே அவருடைய ரிட்டர்ன் வேல்யூ வந்து ட்ரூவாக தான் இருக்கும் வேற எதுவும் வேல்யூ கொடுக்காதுங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த மு ஏற்கனவே நம்ம பார்த்த கம்பாரிசன் ஆப்ரேட்டரும் சரி இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டரோட ரிட்டர்ன் வேல்யூ தான் பூலியன் வேல்யூ நம்ம கன்சோலில் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணோம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எய்தர் இதில் இதில் ரெண்டில் ஒன்று தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஆறுங்கிறது வந்து இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கலாக இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு ட்ரூனே வந்துடும் ஓகேவா ஸோ ரெண்டுமே இப்ப ஃபால்ஸா இருந்தா தான் நமக்கு ஆன்சர் என்ன வரும் ஃபால்ஸ்னு வரும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரூங்கிறத பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருந்தால் தான் ட்ரூன்னு வரும் இல்லை ரெண்டுல ஒன்னு ஃபால்ஸா இருந்தா கூட நமக்கு ஃபால்ஸ் தான் வரும் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஈஸியா புரியும் நாட்டுங்கிறது என்னன்னா நம்ம கொடுத்த கண்டிஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அது ஃபால்ஸ்னு வரும் இப்போ உதாரணத்துக்கு டென் கிரேட்டர் தன் நைன் கொடுத்துருக்கேன் அப்புறம் டுவெண்ட்டி கிரேட்டர் தன் பிப்டீன் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கு ஓகேவா ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் நமக்கு என்ன இது ரிட்டர்ன் வேல்யூ பண்ணணும்னா கரெக்ட் ட்ரூன் தானே கொடுக்கணும் கொடுக்காது ஃபால்ஸுன்னு நமக்கு கொடுக்கும் எப்படின்னா நம்ம கொடுத்தது தப்பா இருக்கிற தப்பா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் வேல்யூ வந்து ட்ரூன் கொடுக்கும் புரியுதுங்களா நம்ம எப்படின்னா நம்ம கொடுத்த வேல்யூ தப்பா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து நமக்கு என்ன கொடுக்கும் ஃபால்ஸுன்னு கொடுக்கும் இதுதான் வந்து கான்செப்ட் இந்த மூணு ஆப்ரேட்டருடைய இப்ப எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கூடிய லாஜிக்கல் கான்செப்ட் இதுதான் ஓகே நம்ம இப்போ நம்ம எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவோம் அண்டு ஆர் நாட் இது மூணையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் டென்னு கிரேட்டர் தன் நைன் இந்த இடத்துல அண்டுங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் தென் டுவெண்ட்டி லெஸ் தென் ஃபிஃப்டீன் ஸோ லெஸ் தென் கிரேட்டர் தன்னு சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்றேன் தான் பத்து ஒன்பதோட பெருசுன்னு நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் இருபது விட பெருசுன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டுமே பெருசுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதில் நமக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டில் இது மட்டும்தான் ட்ரூ இது நான் சொன்னது ஃபால்ஸ் பொய்யா இருக்குது இப்போ அண்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்படி அது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் நமக்கு ட்ரூன்னு சொல்லும் கரெக்டா இஸ் ட்ரூ இஃப் போத் ஒய் ஒயர் ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆந்தா தான் ட்ரூன்னு சொன்னோம் ஸோ இதில் ரெண்டில் ஒன்று ஃபெயிலு ஸோ என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரு ஃபால்ஸுன்னு தான் கொடுக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையுமே நான் ட்ரூவாக மாற்றுறேன் அந்த கண்டிஷனை மாத்திர அண்டுங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்றேன் டுவெண்ட்டி கிரேட்டர் தன் பிப்டீன் கொடுக்குறேன் ஸோ இதோட ரிட்டர்ன் வேல்யூ வேணா ட்ரூன்னு வந்துருச்சு இப்போ நமக்கு அண்டுங்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்றது அதனுடைய பயன் என்னங்கிறது புரியுதுங்களா எல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க எப்படின்னா பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பெரிய ஸ்ட்ரிங் லைன் எடுக்கிறதுக்கு பெரிய இன்டெலிஜியல் லேண்டு எக்கச்சக்கமான இன்டெலிஜியல் லேண்டு நம்ம கண்டிஷன் கொடுத்து எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பேஸ் நம்ம நினைக்கலாம் இது வந்து என்னடா இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குமா அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸை வந்து எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளே வந்து ப்ரோக்ராமிங்கோட கான்செப்ட் வந்து உருவாக்க முடியும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து எல்லாருமே மெயின்ல வச்சுங்க ஓகே தென் அண்ட் இப்போ அண்ட் யூஸ் பண்ணியாச்சு ஆர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் ஸோ நான் சேம் இதே கான்டெக்டே கொடுக்குறேன் இந்த இதே கொடுக்குறேன் வேற எதுவும் மாத்தல டென் கிரேட்டர் தன் நயன் ஆர் டொண்ட்டி இப்போ வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இதில் ஒன்றில் இந்த ரெண்டு கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் தான் ட்ரூ ஓகே ஆனால் ஆருங்கிற அந்த லாஜிக்கல் ஆப்பரோட சின்டெக்ஸ் என்ன ரெண்டில் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே வேல்யூ என்ன நமக்கு ரிட்டர்ன் என்ன பண்ணுவோம் புலியன் வேல்யூ ட்ரூன்னு தான் வரும் ஸோ வருதான் பாப்பமா ட்ரூன்னு தான் வருது ஓகேவா ஸோ இப்போ நான் ரெண்டையுமே ட்ரூவாகவே வச்சுக்கிறேன் இந்த ரெண்டு கண்டிஷனில் இது ட்ரூ இது ஃபால்ஸு ஆறுங்கிற காண்ட அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரோட சின்டெக்ஸ் என்னென்னா ரெண்டில் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே ரிட்டர்ன் வேல்யூ ட்ரூன்னு கொடுக்கும் இப்போ நான் ரெண்டுமே மாத்திரேன் இது மாதிரி ஓகேவா ஸோ டென் நைன் ஆர் டுவெண்ட்டி கிரேட்டர் ஃபிஃப்டீன் ஓகேவா ஸோ அதுக்கும் ட்ரூன் தான் வருது புரியுது ஓகே இப்போ நாட்டுங்கிறதோட வேல்யூ என்ன கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது தப்பாக இருந்துச்சுன்னா அது ட்ரூங்கிற வேல்யூ கொடுக்கும் இப்போ நான் கரெக்டாக கொடுக்குறேன் நைன் பத்து வந்து ஒன்பதோட பெருசு நான் கொடுத்துருக்கேன் அப்போ ரிட்டர்ன் வேல்யூ பாருங்க ஃபால்ஸ் புரியுதா இப்போ நான் இப்போ மாற்றி கொடுக்குறேன் டென் பத்து வந்து ஒம்போத விட இப்போ சின்னதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல ஓகேவா லெஸ் தென் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து இது தப் பத்து வந்து ஒம்போத விட பெருசு நான் சின்னதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ தப்பாக இருந்தால் ரிட்டர்ன் வேல்யூ நாட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன வரணும் ட்ரூன்னு வரணும் வந்துருச்சா புரியுதுங்களா சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப வந்து நமக்கு ரொம்ப குழப்பிக்காத ஒரு விஷயங்கள் ஓகே முடிஞ்சிச்சு இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பூலியன் வேல்யூஸ் தென் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இஃப் யூஸ் பண்ண போறோம் ரெடியா இருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்